ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் சரவணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கு கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷனில் யூனிட் 10 பார்க்க போகிறோம். யூனிட் 10 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூணே கொஸ்டின் தான். சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்கும். தனியார் மயமாதல், நகரமயமாதல், தாராளமயமாதல். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் கற்றல். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இணையதள வழி கல்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎட் தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் இயர் பிஎட் தமிழ் மீடியத்துக்கு கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷனில் வாழ்நாள் முழுதும் கட்டளை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் பிஎட் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்நாள் முழுதும் கற்றல்னு பார்த்தோம்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் தற்கால இந்தியா மற்றும் கல்வி, சரிங்களா? இது வந்து யூனிட் 10. யூனிட் 10 வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுதும் கற்றலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குவாட்ஸ் மாதிரி எழுதலாம், அதாவது மாரல் மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் கற்றதை நிறுத்தியதும் நீங்கள் இறக்க தொடங்குவீர்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் அப்படி இல்லைனா கன்க்ளூஷனில் கடைசியாக கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கற்றலை நிறுத்தியதும் நீங்கள் இறக்க தொடங்குகிறீர்கள், ஆல்பர்ட்டோட ஐன்ஸ்டீனுடைய கூற்று. வாழ்நாள் முழுதும் கற்றல் பற்றிய அவருடைய கூற்று. நீங்கள் இன்ட்ரடக்ஷன்லாம் கன்க்ளூஷனில் இந்த மாதிரி மாரல்ஸ் எழுதுங்க, உங்களுக்கு மார்க் நல்லா கிடைக்கும். ஸோ வாழ்நாள் முழுதும் கற்றலுக்கான கண்டென்ஸ் வந்து நான் இதான் எடுத்திருக்கேன். வாழ்நாள் முழுதும் கற்றலை வரையறுக்கவும், வாழ்நாள் முழுதும் கற்றலின் நன்மைகள், வாழ்நாள் முழுதும் கற்றலின் பயன்படுத்தப்படும் கற்றல் முறை, வாழ்நாள் முழுதும் கற்பவராக இருக்க உதவும் நுட்பம், வாழ்நாள் முழுதும் கற்றலுக்கான 6 உத்திகள். ஸோ இந்த மாதிரி நான் முக்கியமான ஒரு கண்டென்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாழ்நாள் முழுதும் கற்றல் பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். வாழ்நாள் முழுதும் கற்றல் என்ற கருத்து 1971 ஆண்டிலே டென்மார்க்கில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1990 வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை வந்து ஊக்குவிக்கப்பட்டது. எனவே ஒரு தனிநபர் வந்து விரைவாக மாறி சமுதாயத்தை வந்து சமாளிக்க முடியும். இது தனிப்பட்ட நோக்குடையதாகவும் கருதப்பட்டது. ஒரு சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய துணை இன்றி பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுதும் அவங்களே வந்து கற்றலை அடிப்படையாக கொண்டது. வாழ்நாள் முழுதும் கற்பவர்கள் என்ற சொல்லை முதன் முதல் எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா லெவிஸ்கி வாட்கினாஸ் உருவாக்கப்பட்டு லெவிஸ்கி வாட்கின் சாலால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் கேட்பாங்க, லைஃப் லாங் ஓரியன்ட் எஜுகேஷன் யார் வந்து உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஸ்கி வாட்ஸ்கின் சால், லெஸ்லி வாட்ஸ்கின் சாலால் உருவாக்கப்பட்டது. இது 1993 ஆண்டில் கோயில் நகரம் ஒருங்கிணைந்து பள்ளி மாவட்டத்தின் பணி அறிக்கையின் கண்காணிப்பாளராக பேராசிரியர் கிளைன் டெய்லர், இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கிளைன் டெய்லர் என்பவரால் பயன்படுத்தப்பட்டது. ஸோ அந்த வார்த்தை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா லெஸ்லி வாட்கின் சால். அதே போல் அந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பயன்படுத்தினார்னா பேராசிரியர் கிளைன் டெய்லர்ஸ், சரிங்களா? இந்த சொல் கற்றல் குழந்தை பருவத்தோடு அல்லது மட்டுப்படுத்தப்பட்டதல்ல என்பதை அங்கீகரிக்கிறது, ஆனால் வகுப்பறை வாழ்க்கை முழுவதும் மற்றும் பல்வேறு சூழல்களில் நடைபெறுகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா கற்றல் குழந்தை பருவத்தோடு மட்டும் இல்லாமல் மட்டுப்படுத்தப்பட்ட என்பதை அங்கீகரிக்கிறது. வகுப்பறையானால் வாழ்க்கை முழுவதும் பல்வேறு சூழல்களில் நடைபெறுகிறது. வாழ்நாள் முழுவதும் கற்றல்ங்கிறது பிறப்பு முதல் இறப்பு வரை பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நடைபெற்று கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டுப்படுத்தப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடந்த 50 ஆண்டுகளில் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்பமும் கற்றல் தேவைகள் மற்றும் வாணிகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. கற்றல் இனி அறிவை பெறுவதற்கான இடமாகவும் நேரமாகவும், பள்ளி பெற்ற அறிவை பணியிடத்தை பயன்படுத்துவதற்கு இடமாகவும் நேரமாகவும் பிரிக்க முடியாது. அதற்கு பதிலாக மற்றவர்களுடன் தொடர்பிலிருந்து கற்றலை நாம் அன்றாட அடிப்படையில் காணலாம். ஸோ இதோட 3 வகையான பிரிச்சிருக்காங்க: முறையான கற்றல், முறைசாரா கற்றல், சுய இலக்கிய கற்றல் வடிவத்தை எடுத்துக்கலாம். இப்போ வாழ்நாள் முழுதும் கற்றல் நம்ம என்ன டெஃபினேஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா முறையான பள்ளிக்கு கல்வி மட்டுமல்ல, வாழ்நாள் கற்றல் பார்த்திங்கன்னா முறையான பள்ளி கல்விக்கு மட்டுமல்ல, நாம் பிறப்பு தருணத்தில் இருந்து தொடங்கி மரணம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் கற்றல் நம்ம வாழ்க்கையில் தொடருது அப்படிங்கிறோம். அது என்னென்ன வகைகள்னா முறையான கற்றல், முறைசாரா கற்றல், சுய இலக்கிய கற்றல், 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான முறைகளை பார்க்கலாம். முறையான கற்றல் நம்ம எடுத்துக்கணும்னா நன்கு திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் ஒரு கட்டமைப்பை கொண்டுள்ளது. இது வகுப்புகள், கருத்தரங்கங்கள், மாநாடுகள் போன்றவற்றில் பயன்படுத்துகிறது. முறைசாரா கற்றல் ஒரு நபர் செய்யும் அன்றாட வேலை மற்றும் சுயமாக கற்பிக்கப்பட்ட பொருள். சுய இலக்கிய கற்றல் கட்டமைக்கப்பட்ட மற்றும் முறையான கல்வியுடன் மறைமுகமாக தொடர்புடையது. வாழ்நாள் முழுதும் கற்றலுடைய நன்மைகள் பார்க்கலாம். மனதை வந்து மேம்படுத்துகிறது, தனி நபர்களுக்கு வந்து சுயமரியாதைக்கு உதவுகிறது, சிறந்த வேலை வாய்ப்புகளை
உண்டாக்கி தருகிறது, வாழ்க்கையில் விஷயங்களை பற்றி விழிப்புடன் இருக்க உதவுகிறது, அதிக அறிவு உருவாக்கிறது. ஸோ வாழ்நாள் முழுவதோட கற்றல் எடுத்துட்டோம்னா இதை மட்டும் நீங்கள் எழுதிங்கன்னா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் கற்றல் பழக்கத்தை எப்படி வந்து நம்ம உருவாக்கிறது, டெய்லி நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆர்வமுள்ள மற்றும் நீங்கள் அறிய உதவும் விஷயங்களை பற்றி ஒரு பட்டியலை உருவாக்கும். நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீங்களோ அதை பற்றி டெய்லியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறோம். நீங்கள் அதிக நபர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். புதிய திறமைகள் கற்றுக்கொள்ள அல்லது பயிற்சி செய்ய சரியான நேரத்தை பயன்படுத்தவும். நீங்கள் நிறைய மனிதர்களை சந்திக்கிட்டுனாலே அவங்கள்ட்டருந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுதும் அவங்க என்ன பாடத்தை கற்றுக்கிட்டாங்களோ அவங்க அனுபவம் மூலமாக நம்மளும் வந்து அதை கற்றுக்கலாம் அப்படிங்கிறோம். வாழ்நாள் முழுவதும் கற்றலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னுரிமையாக்குவதன் மூலம் நீங்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு புதிய புத்தகத்தை எடுத்து செல்ல முயற்சிக்கும். ஸோ வாழ்நாள் முழுதும் கற்றல் நீங்கள் கற்றுட்டே இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு வந்து பயணத்துக்கு போனாலோ இல்லை எங்கேயோ ட்ராவல் பண்ண போனாலோ அங்கே பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புக் எடுத்துகிட்டு போய் படிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவே ஒரு பெரிய வாழ்நாள் கற்றல் அப்படிங்கிறோம். முடிவரை பார்த்திங்கன்னா, வீட்டிலேயே அதிக கற்றல் செய்யப்பட வேண்டும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு இடமும் அறிவை ஏற்படுத்துவதும் வாழ்க்கையின் சிக்கல்களை தீர்க்க எங்களுக்கு உதவும், அதற்கு மதிப்பு சேர்க்கும். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே கல்வி கற்பிக்க வேண்டும். இந்த உலகில் ஞானிகள் ஒருபோதும் கற்றலை நிறுத்த மாட்டார்கள். ஆசிரியர்களாகிய நாம் இந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டும். ஸோ ஆசிரியராக நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து படிக்கும் பழக்கத்தை வந்து உருவாக்கணும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுதும் கற்பதற்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதை வந்து நீங்கள் எழுதலாம் இந்த க்வெஸ்சனுக்கு. நீங்கள் கற்றலை நிறுத்தியதும் நீங்கள் இறக்க தொடங்குகிறீர்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய கூற்று, சரிங்களா? ஸோ பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம தற்கால இந்தியா மற்றும் கல்வியில் வாழ்நாள் முழுதும் கற்றல் அப்படின்னு இன்றைக்கி வந்து அந்த க்வெஸ்சனை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிஎட் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.